வதந்திகளில் வாழ்கிறது பாஜக. மக்களிடம் நிலவும் மதம், ஜாதி, பண்பாட்டு முரண்களை வதந்திகள் மூலம் தூண்டிவிட்டு மக்களை பிளவுபடுத்தி பதட்டப்படுத்தி அதிலும் அரசியல் ஆதாயம் அடைவதே பாஜகவின் நோக்கம். வட இந்தியாவில் பல தொகுதிகளில் இதை பரிசோதித்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளது. ஒரு தொகுதியை மட்டும் குறிவைத்து, ஒரு மாவட்டத்தை மட்டும் குறிவைத்து பரப்பப்படும் இதுபோன்ற வதந்திகள் உருவாக்கும் கலவரங்களில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இதெல்லாம் தேர்தல் வெற்றியின் அடிப்படை என்பதால் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் லட்சக்கணக்கானோரை இணைத்து ஒரு வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தையே அரசியலுக்காக பயன்படுத்தி வருகிறது பாஜக. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற வதந்திகளை பரப்பி அம்பலப்பட்டு வருகிறார்கள். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி தமிழ்நாட்டில் மத ரீதியான பதட்டத்தை உருவாக்க முயன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கண்டனங்களுக்கே உள்ளானார்கள் பாஜகவினர். நம்ம அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அரசமைப்பு சட்டம் வழங்கிய பதவிகள் உயர்வானவை அப்படின்னு நம்ம கருதுறோம். அவங்க அப்படி கருதுறாங்களா? அவங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உயர்வானதாக கருதுகிறார்களா? அரசியலமைப்பு சட்டம் தந்த பதவியை உயர்வானதாக கருதுகிறார்களா? அப்படி கருதுபவர்களாக இருந்தால் பிரதமர் என்கின்ற பதவியை வைத்துக்கொண்டு பிஎம் கேர்ஸ் என்ற ஒரு தனியார் அமைப்பை, பிரதமரின் லட்சணையையும் பிரதமரின் புகைப்படத்தையும் இந்திய அரசாங்கத்தினுடைய லட்சணையையும் வைத்துக்கொண்டு கொள்ளையடித்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிற்கு வந்து வாய் கூசாமல் நாங்கள் கேட்ட தொகையை விட அதிகமாக கொடுத்து விட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி இருக்க மாட்டார் நிர்மலா சீதாராமன். அர்ச்சகர் கண்ணில் பீதியை பார்த்தேன் என்று தேவையற்ற வதந்தியை கிளப்பி இருக்க மாட்டார் ஆளுநர். எப்போ கிளப்பி இருக்க மாட்டார்கள்? இந்த பதவியெல்லாம் உயர்ந்ததுன்னு அவங்க நினச்சிருந்தா. அவங்கள பொறுத்த வரைக்கும் உயர்ந்தது அப்படின்றது எது? அவங்களுடைய தத்துவமாகி இந்துத்துவ சித்தாந்தம் தான். அந்த சித்தாந்தத்துக்கு முன்னால் அம்பேத்கரும் தூசிதான், அரசியலமைப்பு சட்டமும் தூசிதான், சமத்துவமும் தூசிதான். அதுதான் இவங்களுடைய யதார்த்தம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சமீபத்தில் பரப்பிய ஃபேக் நியூஸஸில் கடைசியாக அந்த எல்இடி பேனர் கட்டுறது வரைக்கும் வந்து நிற்கிது. அதே பகுதியில் இஸ்லாமிய தர்காக்கள் இருக்கிறது, மசூதிகள் இருக்கிறது, 600 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த பகுதியில் தமிழ்நாடு அரசு, நான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், ஓரல் ஆர்டர் போட்டதாக இவர்கள் வதந்தியை பரப்புகிறார்கள். என்னுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாடு அரசு ரிட்டனாகவே பேன் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை. கோயிலுக்குள்ளே இதற்கான அனுமதியை எங்கிருந்து எங்கிருந்து இவர்கள் பெறுகிறார்கள்? 12 மணி 1 மணிக்கு உள்ள உச்சிக்கால பூஜை நடத்தி நட சாத்தணுன்றது இவங்க சொல்கிற ஆகம மரபு. நட சாத்தாமல் கோயிலுக்குள்ளே 3 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை? எதற்காக எல்இடி கட்டி கொண்டு காத்திருக்கிறீர்கள்? அதான் வீடுதோறும் டிவிகளில் ஒளிபரப்புறீங்கள்ல, எல்லா சேனலையும் விலைக்கு வாங்கி ஒளிபரப்பி கொண்டிருக்கிறீர்கள்ல, எல்லா சேனலுக்கும் பேமெண்ட் போட்டு ஒளிபரப்பிட்டு இருக்கீங்கள, அந்த ஒளிபரப்புகளை மக்கள் பார்த்தாங்கன்னா போதும். எதுக்காக எல்இடி? எல்இடியை வைத்து நீங்கள் மக்களை பொது வெளியில் கூட்டி என்ன செய்ய விரும்புகிறீங்க? நார்த்தில் அதை தான் செஞ்சுருக்கிறாங்க. மசூதிகளில் பாருங்கள், தேவாலயங்களில் பாருங்கள், கொடியை தூக்கி கொண்டு அந்த கோபுரத்து உச்சியில் ஏறி இவர்கள் நாட்டிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் இது மாதிரியான கலவரங்களை நடத்த வேண்டும் அப்படின்றது இவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் மண் விழுந்து விட்டது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விழிப்போடு இருந்திருக்கிறது, அறநிலையத்துறை விழிப்போடு இருந்திருக்கிறது. யார் அனுமதி கேட்குறாங்க, எதுக்காக அனுமதி கேட்குறாங்க, இவங்களுடைய நோக்கம் என்னன்றதை தெளிவாக ஆய்வு செய்து சில இடங்களில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே வந்து அன்னதானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, ராமரின் பெயரால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு எங்குமே தடுக்கலையே, பல இடங்களில் நடந்திருக்குதே, சில இடங்களில் தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? இவங்க வந்து இவங்க பாட்டுக்கு சௌரியத்துக்கு தட்டுமுட்டு சாமான தூக்கிட்டு வந்துட்டு கொடுப்பாங்க, அதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்கணுமா? இவங்க எல்லாரும் பேசுகிறதை யோசிப்பாருங்க. தமிழர்களை பிளவுபடுத்த வேண்டும், தமிழ்நாட்டிலேயே பிளவு உருவாக வேண்டும். திருக்குறள் நம்ம எல்லாரும் ஒரே வடிவத்தில் தான் சார் ஏற்றுக்கிட்டோம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, சைனர்கள் ஜமணர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, திருக்குறள் நம்ம ஒன்றா தானே சார் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு குரூப்பு அவர் இந்து திருவள்ளுவர். இப்போ இதை பார்த்த உடனே அச்சமடைகிற பல சிறுபான்மையினர்கள் இல்லை அவர் எங்கே திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு உணர்வு கொள்ள வேண்டிய தேவை வருது. பொதுவெளியில் இருக்கிறவங்க இல்லை அவர் பொதுவான வள்ளுவர், உலக பொதுமறை இயற்றியவர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியது வருது. தமிழர்களுக்குள்ளே இப்படி 3 கூறுகளாக பிளந்து போடுறாங்க பாருங்கள். வள்ளலாருக்கும் அதே மாதிரி தான். திராவிட இயக்கம் எல்லா காலங்களிலும் வள்ளலாரை பேசி இருக்கிறது. ஆனால் இவங்க வள்ளலாரை சனாதனவாதி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்துக்கு வள்ளலாருக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு நீட்சியை வந்து அறுத்து எறிய பார்க்கிறார்கள். அப்போ தமிழர்கள் அந்த இடத்துல 2 பட்டு நிற்கிறாங்க. ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டுன்னு கிளைம் பண்ணுறாங்க சார்.
சனாதன விளையாட்டுன்னு சொல்லிட்டா தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க. ஜல்லிக்கட்டினுடைய வரலாறு, அதனுடைய வாழ்வியல், அதை பற்றியெல்லாம் தமிழர்களுக்கு அக்கறை இல்லை. என்னுடைய ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை நீ பறிக்கிறாய், அந்த ஒரு நோக்கத்தோடு தானே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தை இப்போ இன்னைக்கு நடத்த முடியுமான்னு கேட்டால் ரெண்டு குரூப் வருவான். உள்ளுக்குள்ளே காவி கொடியோட ஒரு குரூப் வருவான், பொது மனநிலையோட ஒருத்தன் வருவான். இந்த பிளவுகளை உருவாக்க பார்க்கிறார்கள். இந்த பிளவு ரொம்ப 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 ஆபத்தானது. பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நான் சாமானிய, எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி தப்பிப்பதற்கான காலம் இது அல்ல. எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்தே ஆக வேண்டிய காலகட்டம். பாஜகவின் உயர்ந்த பதவிகளில் இருக்கும் தலைவர்கள் தான் இப்படி என்றால், பாஜகவின் நியமனங்களில் வரும் ஆளுநர்களும் கலவரங்களை உருவாக்கும் நோக்கோடு வதந்திகளை பரப்புகிறார்கள், அம்பலப்பட்டும் போகிறார்கள். ரெண்டு விஷயம். ஒன்று, வதந்திகள் மூலமாக சமூகத்தில் ஒரு கடுமையான பதட்டத்தை உருவாக்குறது. இன்னொன்று, வதந்திகளை பரப்பி விட்டுட்டு எதிர்கட்சிகளை அல்லது சமூக இயக்கங்களை, இந்த மாதிரி தீவிரமாக இயங்கக்கூடியவர்களை அந்த வதந்திக்கு பதில் சொல்லு அப்படின்னு திசை திருப்பி விட்டுட்டு இவர்களுடைய அஜெண்டாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது, மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்துறது. அதுக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, எந்த இயக்கங்கள்லாம் கேள்வி கேட்குதோ அவங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு வதந்தியை பரப்பிட்டோம் அப்படின்னா அந்த வதந்திக்கு பதில் சொல்வதிலே அவர்களுடைய மொத்த ஆற்றலும் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. வதந்தி மூலமாகவே ஆட்சிக்கு வந்த கட்சியாக பாஜக இருக்கிறது. இதை நான் சொல்லலை, அமித்ஷாவே ஒரு இடத்துல ஒப்புக்கொள்கிறார். வேறு வார்த்தையில், 2018 ராஜஸ்தான் கோட்டாவில் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய பார்ட்டி ஐடிவிங் ஒர்க்கர்ஸினுடைய கூட்டம், அதில் போய் பேசுகிற போது, கடந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் நம்ம ரெண்டு பெரிய வாட்ஸ்அப் நெட்ஒர்க் வச்சுருந்தோம். ஒரு நெட்ஒர்க்கில் 15 லட்சம் பேர், இன்னொரு நெட்ஒர்க்கில் 17 லட்சம் பேர், மொத்தம் 32 லட்சம் பேர் இருந்தாங்க அந்த நெட்ஒர்க்கில். காலையில் 8 மணிக்கு தினசரி அவர்களுக்கு செய்தி போகும் அப்படின்னாரு. இது 8 மணிக்குங்கிறது நியூஸ் பேப்பருக்கு இணையானது. அப்போ ஒரு பிரிண்ட் மீடியாவில் உங்களால் என்ன தகவலை கடத்த முடியுமோ அதை விட ஸ்ட்ராங்கான தகவலை, அதை விட அதிகமான பரப்பளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களால். ஒரு செய்தி உண்மை போய் அப்படிங்கிறதா தாண்டி அந்த செய்தியை வந்து எங்களால் கொண்டு போய் சேர்த்துட முடியும். இதர் இட் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நாங்கள் நினச்சோம்னா ஒரு விஷயத்தை வைரல் பண்ணுவோம் அப்படின்னு துளிச்சலாக ஒரு பொது மேடையிலேயே அறிவித்தார். அதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ராமர் கோயில் திறப்பு விழா நடக்குது. திறப்பு விழா நடக்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கணும்னு பாஜக சங்கப்பரிவார கூட்டங்கள் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய சாமர்த்தியமான நடவடிக்கைகளுடைய விளைவாக அந்த மாதிரி எதுவும் இங்கே நடக்கலை. தமிழ்நாட்டினுடைய இயல்பான மதச்சார்பின்மையினுடைய குணத்தினாலேயும் அந்த மாதிரி எந்த கலவரங்களும் இங்கே உருவாகாமல் இருக்குது. இது அவர்களால் பொறுக்க முடியல. ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு முதல் நாளிலிருந்து ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி பொய் செய்தி பரப்புகிறாங்க. அடுத்த நாள் ஆளுநர் போகிறார் ஒரு கோதண்டராமன் கோயிலுக்கு போயிட்டு, அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் கடுமையான அடக்குமுறையில் இருக்கிறாங்க, முகத்தில் மிரட்சி தெரியுது, கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்ச உணர்வு. சயின்டிஸ்ட் அவர், கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவார். கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்ச உணர்வு வந்து எனக்கு தெரியுது அப்படின்லாம் சொல்கிறார். அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் மைக்கை கொண்டு போய் குறிப்பிட்ட பட்டாச்சாரியார், குறிப்பிட்ட அர்ச்சகர்கிட்ட நீட்டினோன்னு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ரொம்ப நார்மலாக இருந்தோம், அவர் வரதுனால உள்ள அந்த சேஃப்டி புரோட்டோக்கால், செக்யூரிட்டி புரோட்டோக்கால்னால ப்ரெஷர் இருந்ததே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர்கள் ஆளுநருடைய அந்த பொய்யை ஸ்பாட்லேயே கிடிச்சு எறிஞ்சிட்டாங்க. ஒருவேளை நானோ, கலைஞர் டிவி நிர்வாகமோ, யாரோ ஒரு எக்ஸ்வைசெட் பர்சன் இந்த மாதிரி ஒரு பொய்யை சமூகத்தில் ஒரு தீய எண்ணத்தோடு, ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட, ரிலீஜியஸ் டென்ஷன், மத மோதலுக்கான காரணமான ஒரு வதந்தியை நான் பரப்பினேன் அப்படின்னா இந்நேரம் நான் கம்பி அணிட்டு இருந்திருக்கணும். யார் ஒருவராக இருந்தாலும், ஒரு அமைச்சராகவே இருந்தாலும் இப்படி ஒரு செய்தியை பரப்பியிருந்தால் கம்பி அணிட்டு இருந்திருக்கணும். ஆனால் ஆளுநருக்கு அரசியல் சாசனம் ஒரு இம்யூனிட்டியை கொடுக்குது. ஆர்டிகிள் 361 ஆளுநர் மீது நீங்கள் எந்த விதமான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கூட, அவர் கிரிமினல் குற்றமே செய்தாலும் லீகல் ப்ரொசீடிங்ஸ் நீங்கள் எடுக்க முடியாது. அவர் என்ன பண்ணாலும் உங்களால் லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்கிற ஷீல்டை அவருக்கு கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி சமூகத்தில் ஒரு கலவரத்தை வதந்தி மூலமாக உருவாக்க அவர் முயற்சி பண்ணுறார். அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, ப்ரைவேட் பிளேஸில் போலீஸ் பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தொடுத்த ஒரு வழக்கு, பாஜக சார்பில் பாஜகவினுடைய துணை அமைப்புகளை தூண்டிவிட்டு உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட், The functions, bhajans, annadhanam that are conducted in a private enclosures like mandapam, private temples or any other private places
டஸ் நாட் ரெக்வயர் எனி பர்மிஷன் ஃப்ரம் த போலீஸ் இட் வில் பி லெஃப்ட் ஓப்பன் ஃபார் த ஆர்கனைசர்ஸ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் பிராண்ட் பிரதிஷ்டா அட் அயோத்தியா. இது போலீஸ் கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட். இதை கோர்ட் வந்து உண்மையாக இருந்தால் ஏற்றுக்க போகுது, பொய்யா இருந்தால் ரிஜெக்ட் பண்ண போகுது. கோர்ட் என்ன சொல்லுது, த அபோவ் ஸ்டாண்ட் டேக்கன் பை த கவர்மெண்ட் அண்ட் த போலீஸ் மேக்ஸ் இட் இஸ் குவைட் கிளியர் த கண்டக்டிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கன்சிடரிங் த ஆஸ்பீஷியஸ் அக்கேஷன் சிங்கிங் பஜன்ஸு அட்டனிங் ராமநாம அன்னதானம் இஸ் நாட் பெர்சே ப்ராஹிபிட்டட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். அதாவது எந்த இடத்துலையும் தமிழ்நாடு அரசு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை, தடுக்கலை, தடை போடலை அப்படின்னு நீதிமன்றத்திலேயே சொல்லுது ஓப்பன் கோர்ட்டில். கோர்ட் அதை ஏற்றுக்கொள்கிறது, உண்மைங்கிறதுனால தான் ஏற்றுக்குது. ஏற்றுக்கிட்டு இன்னொன்று சொல்லுது, சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வீண் வதந்திகளை அனுமதிக்கக்கூடாதுங்கிறாங்க. அம்மையார் நிர்மலா சீதாராமனை நீதிமன்றம் கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருக்கு. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் வதந்தி பரப்புகிறார்கள். ரெண்டே நோக்கம்தான், ஒன்று சமூகத்தில் கலவரம் ஏற்படணும், இன்னொன்று அந்த வதந்திக்கு பதில் சொல்கிறதுனா எதிர்கட்சிகளுடைய ஆற்றல்லாம் வீணாக போகணும். இவங்க அவங்களுடைய அஜெண்டாவை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போவாங்க, இவ்வளோதான் நோக்கம். ஒருவேளை மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக மோடி ஜெயித்து விட்டால் அல்லது பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட்டால் 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்களோ நானோ இங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போமா அல்லது வேறு ஒரு யூனிஃபார்மில் வேறு எங்காவது அடைக்கப்பட்டிருப்போமா அப்படின்றது தெரியாது. இப்போது பரப்பக்கூடிய இந்த பொய்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சர்வ சகஜமாக மாறிவிடும். இந்த பதவிகளே இருக்காது. ஆளுநர் சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறதுக்கு யாராவது வெளியே இருந்தால் தானே பொய் சொல்ல முடியும். அவர் பொய் சொல்லணும் அப்படின்னா நம்ம அதை பொய்ன்னு மறுக்கணும்ல, அந்த இடமே இங்கே இல்லாமல் போய்விடும். அப்படியான ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆளுநர் சொன்ன அந்த பொய் அப்படின்றது வந்து அவர் எனக்கென்னவோ அந்த அர்ச்சகர் கண்ணில் உண்மையிலே ஒரு பீதி இருந்திருக்கும். ஆளுநர் போகிற இடமெல்லாம் ஏதோ கண்ணி வெடி வச்ச மாதிரி பஞ்சாயத்து கூடிக்கிட்டே இருக்கே, இவர் வேற வந்து நிற்கிறாரே, என்ன பஞ்சாயத்து வருமோ, இவர் என்ன பஞ்சாயத்தை கூட்ட போகிறாரோன்ற அச்ச உணர்வு ஒருவேளை அந்த ஆளுநரை பார்க்கும்போது தோணியிருக்கலாம். நம்ம வேற தென்களையாக இருக்கிறோம், இவர் வடங்களையாக இருந்து தோசை கேட்டதாவது சண்டை வந்துருமோன்னு அந்த அர்ச்சகர் நினைத்து பயந்துருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் கண்ணில் பீதி இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அவர் போன பிறகு அந்த பீதி போயிருக்கலாம், அப்படி கூட இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆளுநருடைய நோக்கம் அப்படின்றது வெஸ்ட் மாம்பழத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு கோயிலுக்கு போய் அங்கே அர்ச்சகர்கண்ணில் பீதின்னு சொன்னால் உடனே இங்கே வந்து எல்லா பேரும் அர்ச்சகர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து தமிழ்நாடு அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் எதிராக பொங்கி விடுவார்கள் அப்படின்னு அவர் ஒரு கற்பனையில் நினைத்திருக்கிறார். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அர்ச்சகர்களே கூட அறநிலையத்துறையை ஆதரிப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சில அர்ச்சகர்கள் இவர்களுடைய அரசியல் நோக்கத்திற்கு பலியாகி அதனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர பெரும்பான்மை சமூகம் அறநிலையத்துறைக்கு ஆதரவானது தான். அதனால தான் சேகர்பாபு அவர்கள் போகும்போதெல்லாம் பூரண கும்ப மரியாதையோடு அவருக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இல்லைனா அழைச்சிட்டு போக மாட்டாங்களே, வாங்க சார்னு வணக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்களே. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுமா? 10 வருஷமாக தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் யாருனாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சேகர்பாபு இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சராக அறியப்பட்டிருக்கிறார். அவருடைய பண்பு, அவர் இன்றைக்கும் ராமர் புத்தகத்தை முதலமைச்சருக்கு போய் பரிசு கொடுக்குறாரு. அதுக்காக அவர் வந்து சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாரா? சனாதன மாநாட்டிலும் அவர் தான் பேசியிருக்கிறார். அவருடைய பக்தி என்ற தனிப்பட்ட உணர்வு வேறாகவும், மக்கள் உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் வேறாகவும், அறநிலையத்துறை என்று வரும் பொழுது அதற்கு உரிய வேலைகளை செய்பவராகவும் சேகர்பாபு அடையாளப்படுகிறார் அப்படின்றது தான் சேகர்பாபு அவர்களுக்கு இருக்கக்கூடிய யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதுதான் எல்லாருக்கும் பிடித்திருக்கிறது. அந்த அர்ச்சகர்களே அவரை வரவேற்பதற்கு காரணம். நேற்று கூட அந்த பிரஸ் மீட் அவர் வந்து அர்ச்சகர்கள் புடைசூழத்தானே கொடுத்தாரு, அவர்களோடு சமமாக உட்கார்ந்து தானே அனைவரும் பேட்டி கொடுத்தார்கள். இப்போ ஆளுநர் ரவி அவர்களுக்கு இதுதான் ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இதை ட்ரிகர் பண்ணணும், இந்த ஒரு அமைதி போக்கை வந்து உடைக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். ஒருவேளை 2024 ஜெயித்து விட்டால் அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்குமான்னு தெரியாது, தமிழ்நாடு அரசு என்று ஒன்று இருக்குமான்னு தெரியாது. முழுக்க முழுக்க பொது சிவில் சட்டம் என்கின்ற பெயரால் சட்டத்தின் ஆட்சி முடித்து வைக்கப்படும். அதற்கான உதாரணம்தான் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது. அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை மீறி நான் ஒரு விஷயத்தை செய்வேன், அது மக்கள் சார்ந்த விஷயமா அல்ல, கலவரத்தை தூண்டக்கூடிய விஷயம். ஆனால் கலவரத்தை தூண்ட எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கோருகிறாரு. எங்கே கோர்றாரு? ஹைகோர்ட்லேயும் கோருகிறாரு, சுப்ரீம் கோர்ட்லேயும் கோருகிறார். ஹைகோர்ட் ரொம்ப தெளிவாக மறுத்திருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு தடுப்பதற்கு உரிமை இருக்கிறது வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது கான்ஸ்டியூஷன்லேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இப்போதும் தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் ஆட்சி குலைக்கப்படும். சட்டம் என்றது எப்படியான சட்டமாக இருக்கும்னா, நேற்று மோடி சொல்லியிருக்கிறாரு, ராம் இஸ் நீதி, ராம் இஸ் லா, ராம் இஸ் லைஃப், ராம் இஸ் எட்டர்னல், ராம் இஸ் ப்ரீசியஸ், ராம் இஸ் க்ளோரி, ராம் இஸ் மெக்னிஃபிஷன்ட், ராம் இஸ் எவ்ரி திங், ராம் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அப்போது ராமருடைய நீதி என்ன?
சம்பூகனின் தலை வெட்டி எறியப்பட்டது சூத்திரன் தவம் செய்தான் என்கின்ற காரணத்தால். அப்போ சூத்திரன் படிக்கக்கூடாது, சூத்திரன் பொதுவெளிகளில் நடக்கக்கூடாது, சூத்திரன் வேலைக்கு போகக்கூடாது, சூத்திரன் நல்ல உடை உடுத்தக்கூடாது, சூத்திரன் நல்ல உணவு உண்ணக்கூடாது. இதுதான் இவர்கள் வாழ வைக்க மக்களை தள்ள நினைக்கும் ராமராஜ்யம். பாஜக மேடைகளில் பேசும் பெரும்பான்மை விஷயங்கள் பொய். கடவுள் விஷயத்திலும் ஏராளமான பொய்களை அவர்கள் பேசுவதை இந்து மதத்தின் பீடாதிபதிகளே அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இல்லை, பிஜேபி அப்படின்றது இன்றைக்கு தொடர்ந்து நீடிப்பதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய புனைவுகள், அவங்களுடைய போலி செய்திகள். புனைவுகளின் மூலமாகத்தான் முழுக்க முழுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய இவ்வளவு ஆண்டுகால வரலாறும். இன்றைக்கு ராமர் கோயில் கட்டி முடித்து திறக்கப்படுகிறது அப்படின்னு செய்தி வெளியிடுது பிஜேபி. அந்த கோயில் கட்டி முடிக்கப்படலை. அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்றதே ஒரு பொய் செய்தி. அதே போல் பாபர் மசூதியை இடித்து விட்டுத்தான் கோவிலை கட்டினார் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு எந்த இடத்துல சொல்லலை. இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு அநீதியான தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் பல விமர்சனங்கள் இருக்கின்றன. அந்த தீர்ப்பின் விளைவுகளால் இந்த சமூகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது உண்மை. ஆனால் அந்த தீர்ப்பு எந்த இடத்துலையுமே பாபர் ஒரு கோயிலை இடித்து அங்கு கட்டினார் அப்படி மசூதி கட்டினார் அப்படின்னு எந்த இடத்துல இல்லை. ஆனால் இன்றைக்கும் கூட அந்த போலி செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டே தான் இருக்கிறார்கள். இப்போது இவங்க அடுத்து என்ன மாதிரியான போலி செய்தி உற்பத்தி பண்ணுறாங்க இந்த ராமர் கோயிலை வச்சு அப்படின்னா, 500 ஆண்டுகால போராட்டம் அப்படின்றாங்க. 1949 முன்னாடி ஏதாவது ஒரு இடத்தில் இந்த ராமர் கோயிலை இந்த இடத்தில் கட்ட வேண்டும் அப்படின்னு இந்து மகாசபையோ அல்லது இந்து அமைப்புகளோ எங்காவது ஒரு போராட்டத்தை நடத்தியிருப்பார்களா? 49 உள்ளுக்குள்ளே ராம்லல்லா சிலையை திருட்டுத்தனமாக உள்ளே போய் போட்டுட்டு வந்துட்டு சுயம்புவாக முளைத்து விட்டதுன்னு ராம்லல்லா பேரில் கேஸ் நடத்துகிறாங்க, ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி அதை திறந்து விடுறாரு. அதற்கு பிறகு நடந்தது வந்து நாடறிந்த உண்மை. அப்போது முழுக்க முழுக்க போலிகளாலேயே தான், புனைவுகளாலேயே தான் இவங்க உருவாகியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு புனைவை கட்டி விட்டுருக்குறாங்க. மோடி வந்து மத்திய பிரதேசம் போகும்போது அங்கே வந்து ஒருத்தரை பார்த்து, நீங்கள் தான் வந்து தேசிய அடையாளம், நேஷனல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா, அவர் இது ரீசண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பார்வையற்றவர், மாற்றுத்திறனாளி. அவர் வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவர், பார்ப்பனர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய கனவில் வந்து ராமர் தோன்றினார். அதற்கு பிறகு நான் நைட்டு வந்து எந்திரிச்சேன், பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சேன். கழிவறைக்கு போவதற்கு நான் எழும்பொழுது குழந்தை ராமர் என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனார். இது நிஜத்தில் நடந்ததாக அவர் சொல்கிறார். கையை பிடித்து இவரை கழிவறைக்கு அழைத்துட்டு போயிட்டு திருப்பி பக்குவமாக கை பிடித்து அழைத்துட்டு வந்து இவரை படுக்க வச்சுட்டாராம். படுக்க வைக்கிறப்ப, என்னராமா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது, இந்த அமிர்த மகோத்சவில் நீங்கள் கலந்துக்க, இந்த அமிர்த பெருவிழாவில் நீ கலந்துகொள் அப்படின்னு சொன்னாராம். அவர் அறிவிக்கிறாராம். உடனே பாருங்கள், ராமரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்புவதற்கும் மக்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள், மக்களை மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசிக்கலாம், இப்படியான ஒரு புனைகதையை யார் நம்புவாங்க அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். நல்லா பொறுமையாக யோசித்து பார்த்தா தெரியும், இந்த மென்மையான ஒரு புனைகதையை நம்புவதற்கு சாமானிய இந்து பக்தர் ஒருவர் தயாராக இருக்கிறார். அவர் கனவில் வந்து கடவுள் பேசுவதாகவும், அசரீரி மூலமாக தனக்கு வழிகாட்டுதல் கிடைப்பதாகவும் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு இவங்க கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஒரு பேய் பிடிக்கிற வேலை தான், பூச்சாண்டி காட்டுற வேலை தான். இப்படி பூச்சாண்டி காட்டி அவர்களை இந்த இந்துத்துவ மாய வலைக்குள், சாமானிய இந்துக்களை வீழ்த்தும் வேலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயில். இந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலுக்கு பின்னாலும் ஒரு பொய் இருக்கிறது. ஒவ்வொரு செங்கலுக்கு பின்னாலும் சாமானிய இந்துக்களினுடைய பெரும் வருத்தமும் இஸ்லாமியர்களுடைய இரத்தமும் பொதிந்திருக்கிறது. வதந்திகளை மிக வேகமாக பரப்பும் கட்டமைப்பும் அதை சமூக நிகழ்வாக மாற்றும் வல்லமையும் பாஜகவுக்கு இருப்பதாக பல நேரங்களில் அது பெருமைப்பட்டும் கொள்கிறது. இந்த வதந்தி பரப்புறதுங்கிறது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, அவர்களே சொல்கிறார்கள் ஒரு வரலாற்று தருணம், ஒரு 2000 ஆண்டுகளில் 500 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பொன்னாள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் தான் நம்முடைய கவனம் இருக்கணும். வதந்தி பரப்புறது தான் அவருடைய கவனம் இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு பொதுவெளியில் லைவ் ஸ்ட்ரீமிங்கை தடம் பண்ணிடுச்சு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வதந்தி பரப்புகிறார். வெஸ்ட் பெங்காலில் போய் போன ஆண்டு ஒரு இபி சர்க்குலர், எலக்ட்ரிசிட்டி போர்டோட சர்க்குலர், ஷட் டவுன் ரிலேட்டடாக மெயின்டெனன்ஸ்க்காக, அதை வந்து தூக்கிட்டு வந்து ராமரனுடைய பூஜைகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ண சொல்லி மம்தா அரசு சொல்லிடுச்சு அப்படின்னு ஐடி செல்லுடைய பிரசிடெண்ட், பிஜேபியினுடைய ஐடி செல் பிரசிடெண்ட் ட்விட் பண்ணுறாரு. அது வெஸ்ட் பெங்கால் முழுக்க எதிரொலிக்குது. ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் இப்படி எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகிறார்களோ அங்கெல்லாம் போய் வதந்தி பரப்பக்கூடிய வேலைகளை அவங்க ஈடுபடுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழில் ஒரு ட்விட்டு போடுறாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியும், வாசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் தெரியும்.
உங்களுடைய நோக்கம் நீதி கேட்கிறதா இருந்தால் அதை தமிழோடு நிறுத்திருப்பீங்க. உங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு தமிழர்கள் அப்படிங்கிறவங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், ராமருக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் உருவாக்கணுங்கிறது தான் நோக்கம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தமிழில் ட்விட்டு போட்டு அதே கண்டென்ட்டை அடுத்த 3வது நிமிஷம் ஹிந்தியில் போடுறாங்க. பர்பஸ் என்ன? நீதி கேட்குறது தான் பர்பஸ், எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் பர்பஸ்னால் தமிழ் இங்கிலீஷ்லேயே போதுமே. இப்போ ஹிந்தியில் போடுறதுனுடைய நோக்கம் அவங்களுடைய அரசியலே அந்த ஹிந்தி பேசக்கூடிய 5 மாநிலங்களில் நாங்கள் இந்துக்கள் இந்து விரோதிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள்ங்கிற போலி பிம்பத்தை உருவாக்கணும். அந்த ஆர்குமெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இவர்களே ஒரு வதந்தியை பரப்புறது, இவர்களே அதை வந்து டாக்குமெண்ட் ஆக்குறது, அந்த டாக்குமெண்ட்டை ஹிந்தியில் கொண்டு போய் வட இந்தியா முழுக்க பரப்புறது, இதை வந்து அவர்களுடைய அஜெண்டாவாக வச்சுருக்கிறார்கள். இப்போ நீங்கள் இதை வந்து அமித்ஷா சொன்னதோடு லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் உண்மையோ பொய்யோ நாங்கள் நினைத்தால் ஒரே இரவில் ஒரு செய்தியை தமிழ்நாடு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துருவோம், அவ்வளோ பெரிய நெட்ஒர்க் நாங்கள் வச்சுருக்கோம்னு அவர் ஓப்பனாக ஒத்துக்கிறார்ல. அப்போ நிர்மலா சீதாராமன் அவருடைய இந்த வதந்தி பரப்புகிற முயற்சியையும் அமித்ஷா சொன்ன வி கேன் மேக் எனி திங் வைரல் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்காரு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குற போது தான் வதந்திகளின் மூலமாக இந்த நாடு எவ்வளவு பெரிய ஆபத்திற்கு பிஜேபிக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். உலகின் பெரும்பான்மை நாடுகள் மதச்சார்பற்ற நாடுகளே. மத அடிப்படையிலான நாடுகள் இருந்த போதிலும் அந்நாடுகள் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதில்லை. கோவில்களையோ தேவாலயங்களையோ மசூதிகளையோ இடிப்பதும் இல்லை. இந்தியாவில் வந்து கிறிஸ்தவ மதம் எங்கிருந்து வந்தது? ஐரோப்பாவிலிருந்து வந்தது. இன்றைக்கு ஐரோப்பாவில் பிரான்ஸாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும், இவங்க என்றைக்காவது ஒரு சர்ச்சை திறந்து வச்சுட்டு ப்ரைஸ் தி லார்ட், ஹெயில் தி லார்ட், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் வில் பி த கார்டியன் லைட் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது பேசி கேட்டிருக்கீங்களா? எந்த பிரிட்டிஷ் பிரதமராவது ஜீசஸ் நம்மை இந்த போரில் வழிநடத்தி செல்வார், ஜீசஸ் இந்த போரிலிருந்து நம்மை மீட்டு விடுவார்னு பாராளுமன்றத்தில் பேசி கேட்டிருக்கீங்களா? மற்ற ஊரில் இருக்கிறதெல்லாம் நாடாளுமன்றம், அவங்க ஊருக்கு பேர் மட்டும் பாராளுமன்றம், ஏன்னா உலகத்தையே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்களாம். அந்த பாராளுமன்றத்தில் என்றைக்காவது இந்த போரிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றி விடுவார்னு பேசியிருக்கிறாங்களா? இல்லை. வளர்ந்த எந்த நாடும் செய்யாத ஒன்று, செய்ய துணியாத ஒன்றை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா வளர்ச்சி அடையவில்லையா அப்படின்னா நிச்சயமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. எப்படி வளர்ந்திருக்கிறது? ஒரு மதவெறி கொண்ட நாடாக வளர்ந்திருக்கிறது, இனவெறி கொண்ட நாடாக வளர்ந்திருக்கிறது. எந்த துயரத்தை எல்லாம் நாம் மறக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த மறந்து போன, நம் மனதில் ஆழங்களில் புதைந்து போன உணர்வுகளை எல்லாம் கிளறிவிட்ட மிருகத்தனம் கொண்ட நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது அப்படின்றது தான் நேற்றைக்கு மோடி பேசுவதில் வெளிப்படக்கூடிய விஷயம். அவர் பேசுனதில் எங்கேயாவது அறிவுக்கு ஒத்த விஷயங்களை பேசியிருக்கிறாரான்னு பாருங்க. இதாக இருக்கட்டும், ரிஷி சுனக்கா இருக்கட்டும் அல்லது வந்து ஜோ பிடனாக இருக்கட்டும், இவங்களோட எல்லாம் தான், இவங்களையெல்லாம் தாண்டிய விஸ்வகுருவாகத்தான் இவர் அடையாளப்படுத்துகிறாங்க. அவர்கள் பேசுவதற்கும் இவர் பேசுறதற்கும் ஏதாவது கொஞ்சமாவது ஒற்றுமை இருக்கிறதான்னு பாருங்க. அந்த நாடுகளின் மேலே 1000 விமர்சனம் இருக்குது. முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னா அந்த நாடுகளின் மீது கடுமையான விமர்சனங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மக்களினுடைய வளர்ச்சி அப்படின்னு அவங்க பேசும் பொழுது மதத்தின் பெயரால் இப்படி கோயிலை திறந்து வைத்து மக்களை ஏமாற்றும் வேலை எந்த நாட்டிலும் நடக்கவில்லை. இஸ்லாமிய நாடுகள்லாம் நடக்குது. ஆமாம், அவங்க அறிவித்து கொண்ட நாடுகள், ஆரம்பத்திலிருந்து இஸ்லாமிய சரியத்து சட்டங்களை பின்பற்றக்கூடிய நாடுகளாக தங்களை அறிவித்து கொண்டவர்கள். ஆனால் அங்கே எந்த கோயிலையும் இடிச்சிட்டு மசூதி கட்டலையே, அங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் இன்றைக்கும் நிம்மதியாக இந்து பக்தர்கள் வழிபாடு நடத்திட்டு இருக்காங்களே. ஆனால் ஞானவாபி மசூதியில் சர்வசாதாரணமாக எப்போதும் போல தொழுகை நடத்தி கொண்டிருந்த ஒரு நாள் திடீர்னு சங்கிகள் உள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு ஃபவுண்டெயின், அந்த ஃபவுண்டெயின் லிங்கம் அப்படின்னு சொல்லி போலி செய்தியை பரப்பி மூடிட்டாங்க மசூதியை. அம்பேத்கரை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? சென்னை முழுக்க பாருங்கள், அம்பேத்கர் படத்துக்கு பக்கத்தில் மோடியின் படத்தை வரைந்து வைத்திருக்கிறார்கள். இளையராஜாவிடமிருந்து அம்பேத்கரை பற்றி இவர்களே ஒன்றை எழுதி கொண்டு கையெழுத்து வாங்கி இருக்கிறார்கள். நேற்று இளையராஜா பேசி கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடிய உள்ளீடுகளை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டு வெறுமனே கட்டுக்கதைகளையும் புனைகதைகளையும் மட்டுமே வைத்து இந்த இந்து ராஷ்டிரத்தை நிறுவ பார்க்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்த நாளையே குடியரசு தினமாக நாம் ஜனவரி 26 நினைவு கூர்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் ராமர் கோவில் விழாவில் ராமர்தான் சட்டம் என்கிறார் பிரதமர் மோடி. 100 கால அரசியல் வரலாற்றையும் 200 கால ஆட்சி வரலாற்றையும் கொண்ட திராவிட இயக்கத்தின் இப்போதைய திராவிட மாடல் அரசுதான் தமிழ்நாட்டின் பொற்காலம். திராவிட மாடல் ஆட்சியின் கதாநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வதந்திகள் உருவாக்கும் அஸ்திரங்களை உடைத்தறிகிறார். இந்தியா எதிர்கொள்ளும் இருளையும் தேர்தல் ஜனநாயகம் மூலம் வென்றெடுப்பார்.